தேவைக்கு அதிகமான உரங்களை வாங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. விவசாயிகளை தேவைக்கு அதிகமாக உரங்களை வாங்க கட்டாயப்படுத்தக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இது குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மாவட்டத்தில் பயிர் சாகுபடிக்கு தேவையான நெல் மற்றும் உரங்கள் போதுமான அளவு இருப்பில் உள்ளது. இதில் நெல் ரகங்களான K51NLR 34449 PPT 52 04 மற்றும் ATT 37 உட்பட மொத்தம் 350 மெட்ரிக் டன் விதைகள் வேளாண்மை விரிவாக்க மையங்களில், 250 மெட்ரிக் டன் தனியார் விற்பனை நிலையங்களிலும் இருப்பில் உள்ளது. மேலும் நவம்பர் மாதத்தில் சாகுபடியாகும் பயிர்களுக்கு தேவையான உரங்களான யூரியா 1800 மெட்ரிக் டன், டிஏபி 920 மெட்ரிக் டன், பொட்டாஸ் 750 மெட்ரிக் டன் மற்றும் காம்ப்ளெக்ஸ் 2250 மெட்ரிக் டன் தனியார் சில்லறை உர விற்பனை கடைகளில் கூட்டுறவு சங்கங்களில் இருப்பில் உள்ளது. எனவே விவசாயிகள் விவசாயத்திற்கு தேவையான விதைகள் மற்றும் உரங்களை பெற்று பயனடையுமாறு விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் அறிவிப்பு பலகை வைத்து அதில் உரங்களின் இருப்பு விவரங்கள் மற்றும் விலை பட்டியல்களை பதிவு செய்து விவசாயிகளின் பார்வைக்கு தெரியும்படி வைக்க வேண்டும். உர விற்பனையாளர்கள் விற்பனை முனை எந்திரத்தின் மூலம் மட்டுமே உரம் விற்பனை செய்து விவசாயிகளுக்கு ரசீது வழங்க வேண்டும். அரசு நிர்ணயித்த அதிகபட்ச விலைக்கு அதிகமாகவோ ஒரே விவசாயிக்கு அதிக உர முட்டைகளையோ மற்றும் விவசாயி அல்லாதவர்களுக்கு உரங்களை விற்பனை செய்யக்கூடாது. மானிய உரங்களை மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியின்றி பிற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லவும் கூடாது. உர இருப்பு பதிவேடுகளை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும். உரங்களை விற்பனை செய்யும் போது தேவைக்கு அதிகமான உரங்களை வாங்குமாறு விவசாயிகளை கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த வழிமுறைகளை பின்பற்றாத விற்பனையாளர்கள் மீது உரக்கட்டுப்பாட்டு சட்டம் 1985 படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.